நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ் பார்ட் 2 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபர்கள் அதாவது ஆசிரியர் குறிப்புகள் ஃபுல்லா பார்த்தோம். ஊவேசா பத்தி, ராமலிங்க அடிகளான், முத்துராமலிங்க தேவர், பெரியார், நேரு, மேரி கியூரி இவங்களை பத்திலாம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டோட ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் வந்து கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு சிலபஸில் வந்து 6th to 10th வரைக்கும் பார்த்துட்டு, நியூ சிலபஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம உரைநடை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி உரைநடை அப்படிங்கிறது நம்ம என்ன டாப்பிக்கோ அது பற்றின ஒரு ஒரு பாம்பு அப்படின்னா அந்த அந்த விஷயத்தை அதோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் குறிப்புகள் மாதிரி படிக்கிறது தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ பாம்புன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகளவில் எத்தனை எவ்வளோ பாம்பு பாம்போட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 2750 இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 244 இருக்குது. இதில் 52 தான் அதிகமாக விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள். நல்ல பாம்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா வலி நிவாரணியாக, பெயின் கில்லராக வந்து கோப்ராக்சின் வந்து யூஸ் பண்ணுறாங்க நல்ல பாம்போட விஷத்தை. பாம்புகளை வந்து தோல் வேணும், பாம்போட தோல் வேணுங்கிறதுக்காக பாம்பு அதிகமாக கொல்றத வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1972 ஆக்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1972 ஆக்ட் படி பாம்புகளை வந்து தோலுக்காக கொல்லக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து உலகிலேயே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ராஜநாகம் தான் 15 அடி நீளமும் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததும் கூடு கட்டி வாழும் தன்மை வாய்ந்ததும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாம்புகளை பற்றின குறிப்பு, பறவைகள் பற்றின குறிப்பு பற்றி படிக்கிறது தான் உரைநடை. ஸோ இது பாம்பு இவ்வளோதான். என்ன பார்த்தீங்கன்னா உலகளவில் 2750, இந்தியாவில் 244, அதில் விஷத்தன்மை வாய்ந்தது 52, 1972 ஆக்ட் படி இதை வந்து நம்ம கொல்லக்கூடாது தோலுக்காக. கோப்ராக்சின்கிற இதோட விஷம், நல்ல பாம்போட விஷம் பெயின் கில்லராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ராஜநாகம்னா 15 அடி நீளமும் கூடு கட்டி வாழும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பறவை. பறவை என்ன அப்படின்னா வெயில் அதிகமாக இருந்து இருக்கிற இடத்துல, வெயில் வந்து இப்போ ஒரு இடத்துல அதிகமாக இருக்குன்னா பறவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றதுக்கு பேர் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. வலசை போதல்னால் என்னென்னா பறவை வந்து வெயில் தாங்க முடியாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தலுக்கு பேர் தான் வலசை போதல். சரி, இந்த பறவைகளை வந்து மூணு ஒரு ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மூணாக பிரிச்சுருக்காங்க, சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள். சரி, சமவெளி இதில் நிறைய பறவைகள் கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். சமவெளி மரங்களில் வாழும் பறவை எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது சிட்டுக்குருவி, குயில், காகம், காடை. சிட்டுக்குருவினா மஞ்சள் சிட்டு, துக்கணாங்குருவி. குயில் காகம்னா சுடலை குயில், செங்காகம், பனங்காடை. அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிட்டுக்குருவி, குயில், காகம், காடை. சிட்டுக்குருவினா மஞ்சள் சிட்டு, இது பார்த்தீங்கன்னா குருவினா தூக்குணாங்குருவி, குயில் அப்படின்னா சுடலை குயில், காகம்னா செங்காகம், காடைனா பனங்காடை. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கும். சிட்டுக்குருவி இது ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கிட்டா அங்கே வரும்போது அப்ஜெக்டிவ்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், சிட்டுக்குருவி, குயில், காகம், காடை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை வாழும் பறவை, நீர்நிலையில் வாழும் பறவை. இது சமவெளி மரங்களில் வாழ்கிற பறவை, சிட்டுக்குருவி, குயில்காகம், காடை. மஞ்சள் சிட்டு, சுக்குணாங்குருவி, சுடலை குயில், செங்காகம், பனங்காடை. இப்போ இது நீர்நிலையில் வாழும் பறவைனா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. கொக்கும் கோழியும் காலி. எதனால் காலி அப்படின்னா அரிவாள் மூக்கனும் சுரண்டி வாயனும் ஆற்றில் உள்ளானும் முக்குளிக்கிறாங்க, அதனால் கொக்கு கோழி காலி. இப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொக்கு, தாளை கோழி, பவளக்காளி, அரிவாள் முக்கன், கரண்டி வாயன், ஆற்றில் உள்ளான், முக்குளிப்பான். ஸோ இது எல்லாமே பறவை தான். இந்த பறவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறான்னா கொக்கு கோழி காலி, எதனாலனா அரிவாள் முக்கன், கரண்டி வாயன், ஆற்றில் உள்ளான், முக்குளிக்கிறாங்க, முக்குளிப்பான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அரிவாள், கரண்டி, ஆற்றில் உள்ளான், முக்குளிப்பான். ஸோ இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும். கொக்கு கோழி காலி, அரிவாள் முக்கன், கரண்டி வாயன், ஆற்றில் உள்ளான், முக்குளிப்பான். ஸோ ரிமைனிங் ரெண்டு என்னென்னா நாரை, ஊசிவாள், வாத்து. இது எல்லாமே நீரில் வாழும் பறவை. அடுத்து இது யாரும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. மலைகளில் வாழும் பறவை கொஞ்சம் நிறையா இருக்கும். என்ன அப்படின்னா
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையில வந்து இருவாச்சி பூவை சூடிக்கிட்டு முதுக காட்டிக்கிட்டு குருவான்ட்ட போற அப்ப ராசாலி பருந்தும் ஆந்தையும் அந்த வழியில வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். செந்தலை பூங்குருவி, இருவாச்சி பொன்முதுகு, சின்ன குருவான், ராசாலி பருந்து, ஆந்தை. தலையில இருவாச்சி பூவை வச்சுக்கிட்டு முதுக காட்டிக்கிட்டு குருவான்ட்ட போகும்போது ராசாலி பருந்தும் ஆந்தையும் அந்த வழியா வந்து நம்மளை பாக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ என்னன்னா, செந்தலை பூங்குருவி, இருவாச்சி, பொன்முதுகு, சின்ன குருவான், ராசாலி பருந்து, ஆந்தை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ரிமைனிங் இருக்கிறது அப்படின்னா, கொண்டை உழவாருங்கிறவரோட காட்டுல சிட்டுக்குருவி மின் சிட்டுன்னு உட்காருது. கடுஞ்சின்னானும் நீலகிரி நெட்டைக்காளி மரங்கொத்தி, கடுஞ்சின்னானுங்கிறவங்க காட்டுல நீலகிரி நெட்டைக்காளியும் மரங்கொத்தியும் உட்காருது. கொண்டை உழவார் காட்டுல மின் சிட்டு உட்கார்ந்தா கடுஞ்சின்னான் காட்டுல நெட்டைக்காளியும் மரங்கொத்தியும் உட்காருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். செந்தலை பூங்குருவி, இருவாச்சி, பொன்முதுகு, சின்ன குருவான், ராஜாலி பருந்து, ஆந்தை. கொண்டை உழவார் காட்டுல மின் சிட்டு உட்காருறதுனால கடுஞ்சின்னான் காட்டுல நெட்டைக்காளியும் மரங்கொத்தியும் உட்காருது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைகளில் வாழும் பறவை இதுதான். செந்தலை பூங்குருவி, இருவாச்சி, பொன்முதுகு, சின்ன குருவான், ராஜாலி பருந்து, ஆந்தை, கொண்டை உழவார், மின் சிட்டு, கடுஞ்சின்னா, நீலகிரி நெட்டைக்காளி, மரங்கொத்தி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாமில் அந்த ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா. அடுத்து பறவையை வந்து ஜென்ரலாக அஞ்சாக பிரிக்கிறாங்க. தேனை குடிச்சு வாழ்கிற பறவை, பழத்தை சாப்பிட்டுட்டு வாழ்கிற பறவை, பூச்சியை தின்று வாழும் பறவை, வேட்டையாடி உண்ணும் பறவை, இறந்த உடலை உண்டு வாழும் பறவை. ஸோ தேனு குடிக்கும், பழத்தை சாப்பிடும், பூச்சியை சாப்பிடும், வேட்டையாடி உண்ணும், இறந்த உடலை உண்ணும். ஸோ அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க பறவையை. அடுத்து இந்த பறவைகளோட வாழ்விடம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வேடன் தாங்கள் ஏற்கனவே தெரியும், வெள்ளோடு ஈரோடு தெரியும், கூத்தன்குளம், கோடியக்கரை, இதெல்லாம் நம்ம அடிக்கடி நியூஸில் கேட்டிருப்போம். கோடியக்கரைனா நாகப்பட்டினத்தில் இருக்குது, கூத்தன்குளம் திருநெல்வேலியில் இருக்குது, வெள்ளோடுனா ஈரோட்டில் இருக்குது, வேடன் தாங்கள் தெரியும். ஸோ நமக்கு தெரியாதது இதுன்னா, கரிகிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, கஞ்சிராக்குளம், சித்திரங்குடி, கரைவெட்டி பெரம்பலூரில் இருக்குது, கரைவெட்டி பெரம்பலூர், சித்திராங்குடி, கஞ்சிராக்குளம், கரிகிரி. அடுத்து மேலே செல்வனூர் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது, பழவேற்காடு நமக்கு தெரியும், திருவள்ளூர்னு. இப்போ உதயமார்த்தாண்டங்கிறது திருவாரூர், கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர் எதுனா உதயமார்த்தாண்டம். வடுவூருங்கிறது தஞ்சாவூரில் இருக்குது, வடுவூர், தஞ்சாவூர். சிவகங்கையில் வந்து வேட்டங்குடி, சிவகங்கை வேட்டங்குடியும் நமக்கு தெரியும். மேல் செல்வனூர், பழவேற்காடு நமக்கு தெரிஞ்சிருக்கும் திருவள்ளூர்னு, உதயமார்த்தாண்டம், திருவாரூர், வடுவூர்னா தஞ்சாவூர். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கரிகிரியும் கஞ்சிராக்குளம், கரிகிரி, கரிகிரியும் கஞ்சிராக்குளம், சித்திரங்குடி, கரைவெட்டி பெரம்பலூர்ல இருக்கிறது, கரைவெட்டி மேல் செல்வனூருங்கிறது ராமநாதபுரத்துல இருக்கிறது. பாத்துக்கோங்க, வேடன் தாங்கல், வெள்ளோடு, கூத்தன்குளம், கோடியக்கரை, வேட்டங்குடி, வடுவூர், அதுக்கப்புறம் பழவேற்காடு, இதெல்லாம் நமக்கு தெரியும். உதயமார்த்தாண்டம் கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர்ல, இது திருவள்ளூர்ல இருக்கு பழவேற்காடு. மேல் செல்வனூர் வந்து ராமநாதபுரத்துல இருக்கு, கஞ்சிராக்குளம், சித்திரங்குடி, கரிகிரி, கரைவெட்டி. அடுத்து கொக்கு, கொக்குனா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது, கடைசி வரை நம்பிக்கைன்னு சொல்லி ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அந்த கதையை பற்றின ஹின்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன், அப்படியே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சடகோ சசாகிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஜப்பானில் ஹிரோசிமாவில் இருக்கிறா. அந்த அங்கே வந்து குண்டு வெடிப்பு, ஹிரோசிமா குண்டு வெடிப்பு நடந்ததுக்கப்புறம் 11 வயசு இவளுக்கு, அங்கே அவங்க அப்பா அம்மாவோட உயிர் தப்பி வாழ்கிறா. திடீர்னு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ என்னன்னு செக் பண்ணால் அவளுக்கு புற்றுநோய் இருக்குது. ஸோ அவளோட ஃப்ரெண்டு சிசுக்கோ, அவளுக்கு வந்து வாழணும்னு ஆசை, அவள் இறந்துருவான்ற பயத்திலேயே அவள் இருக்கா. ஸோ சிசுக்கோ என்ன சொல்கிறா அப்படின்னா, நிறைய பேப்பர் காகிதத்தை எடுத்துருந்து கொடுத்து கொக்கு செய்ய சொல்கிறா. இதில் நீ வந்து கொக்கு டெய்லியும் செஞ்சு சாமியை கும்பிடு. ஜப்பானில் வந்து ஒரு முறை இருக்குது, அது என்னன்னா காகிதத்தில் உருவம் செய்யும் கலை வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஒரிகாமி, காகிதத்தில் உருவம் செய்கிற கலைக்கு பேர் ஒரிகாமி. அங்கே வந்து கொக்கு வந்து கடவுளாக வணங்குறதுனா, கடவுளாக வணங்குவாங்க அவங்க வந்து ஜப்பானியர்கள். ஸோ அதனால நீ கொக்கு செய்ய, நீ வந்து உயிர் வாழலாம் அப்படின்னு சொன்னதுனால அவள் வந்து டெய்லியும் கொக்கு செஞ்சுக்கிட்டே வருவாள். அவளால் வந்து ஒரு பர்டிகுலர் டேக்கு மேலே ஒரு கொக்குக்கு மேலே செய்ய முடியாமல் போயிடும். ஸோ வந்து 1955 அக்டோபர் 25 இறந்துருவா, 55 25 இறந்துருவா. அவள் அப்போ வந்து 644 கொக்கு செஞ்சிருப்பான்.
ஸோ மீதி இருக்க அவளோட ஆசை 1000 கொக்கு செய்யணும்னு, ஆனால் மீதி 356 கொக்கையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு செஞ்சிருவாங்க. ஹிரோஷிமாவோட சென்டரில் அவளுக்கு ஒரு நினைவிடம் அமைக்கிறாங்க, அதுக்கு பேர் குழந்தை அமைதி நினைவாலயம்னு பேர். அங்கே என்னன்னா, உலகுக்கு அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல்னு வாசகம் எழுதுறாங்க. இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல். இதுதான் கொக்கு பத்தின குறிப்பு. கொக்கு தான் வந்து ஜப்பானோட கடவுள், அதுக்காக தான் கொக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கல்லிலே கலைவண்ணம். கல்லிலே கலைவண்ணம்னா நம்ம தாராசுரம் பத்தி படிப்போம். ஐராவதீஸ்வரர் கோயிலில் இருக்கிற சிற்பக்கலைகளை பத்தி படிக்கிறதா இந்த கல்லிலே கலைவண்ணம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கும்பகோணம், தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து சோழர்கள் ஆண்ட பகுதி இல்லையா. ஸோ வந்து கும்பகோணத்துக்கு தெற்குல அரசலாறு ஓடுது, அங்கே தான் ஐராதீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது 800 ஆண்டுகளுக்கு முன் 2 ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட் மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன் கதை அதில் வடிச்சிருக்காங்க சிலையாம். கஜசம்ஹார கதை, அதாவது யானையை வந்து கொன்னுட்டு வெற்றி பெறது, கஜசம்ஹார கதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராமாயணம், மகாபாரதம், ரதி மன்மதன், சிவபுராண கதைகளையும் அங்க செதுக்கியிருக்காங்க. அன்னபூரணியும் இது வந்து ரொம்ப முக்கியம். சரிகம பதனி 7 படி, ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு சத்தம் வரும், சரிகம பதனின்னு. ஸோ அது வந்து அந்த படிக்கட்டுகள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. கால் சேகன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னாருன்னா, அந்த கோயிலோட அமைப்பு வந்து, தாராசுரம் கோயிலோட அமைப்பு வந்து அந்த பூட்டிய கதவும், மேலேருந்து பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் யானையும் குதிரையும் வச்சு ரதத்தில் வந்து இழுக்கிற மாதிரியும், கோயில் பூட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா வானியல் கலைக்கு வந்து ஒரு அற்புத அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமான இந்த கோயிலில் வந்து 63 நாயன்மார்களோட கல்வெட்டும் இருக்குது. யுனெஸ்கோ வந்து இந்த தாராசுரம் கோயிலை வந்து மரபு அடையாள சின்னமாக அறிவிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த உரைநடை வந்து பார்த்திங்கன்னா, நாடும் நகரமும் இது ஒன்றும் கிடையாது. அதாவது மக்கள் வந்து வாழும் நிலத்தை தான் நம்ம வந்து நாடுன்னு சொல்லுவோம். நாடு இப்போனா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து முன்னாடி வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டுகிட்டு வந்தது. அப்போ வந்து நாடோட சேர நாடோட உட்பிரிவை தான் நம்ம நாடுன்னு சொல்லுவோம். இப்போ உட்பிரிவு அப்படின்னா எடுத்துக்காட்டு கொங்கு நாடு, தொண்டை நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சோழ நாட்டோட உட்பிரிவு வல்ல நாடு, முரத்த நாடு அப்படிங்கிறது பாண்டிய நாட்டோட உட்பிரிவு, முரத்த நாடு. இப்போ வந்து நகரம் அப்படின்னா இது நாடுன்னா இவ்வளோதான், நாடுனா உட்பிரிவு. இந்த சேர நாடு, சோழ நாடு, பாண்டியனோட உட்பிரிவு தான் நாடுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வல்லநாடு, முருத்த நாடு கொடுத்துருக்காங்க இல்லையா. நகரம், நகரம் ஒரு சிறந்த ஊர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நகரம்னு சொல்கிறோம். மக்கள் வாழும் நிலம் நாடு, சிறந்த ஊர் வந்து நகரம். அங்கே வந்து சிறந்த தலைமை சான்று எந்த ஊரில் அமைஞ்சிருக்கோ அதுதான் தலைநகரம். ஸோ இங்கே வந்து இன்னைக்கு இருக்கிற விருதுநகர் வந்து இதுக்கு ஜென்ரலாக அந்த வந்து நகரத்தை முன்னாடிலாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஊர்பட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஊர்பட்டி இது மாதிரி தான் அழைப்பாங்க. முன்னாடி காலத்தில் பாண்டியர்கள் ஆனந்த விருதுபட்டி தான் இன்னைக்கு வந்து விருதுநகரம். குருகூர், குருகூர் அதாவது நம்மாழ்வார் பிறந்து வளர்ந்த அந்த ஊர் குருகூர் வந்து இன்னைக்கு வந்து ஆழ்வார் திருநகரின்னு அழிக்கிறாங்க. ஸோ அப்படியே மாறிடுச்சு ஊர்பட்டி தான் காலப்போக்கில். புறம்ங்கிறது சிறந்த ஊர், அதை இன்னைக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா காஞ்சிபுரம், பல்லவபுரத்தை தான் பல்லாவரம்னு மாற்றிருக்காங்க, தர்மபுரம், கங்கை கொண்ட சோழபுரம். பட்டினம் அப்படின்னா கடற்கரையில் அமைஞ்சிருக்க சிற்றூர் அப்படின்னா, சாரி கடற்கரையில், கடற்கரை மூலமாக உருவாகிற நகரத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பட்டினம்னு சொல்லுவோம். ஸோ நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், காவிரி பூம்பட்டினம். நாகப்பட்டினம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், காவிரி பூம்பட்டினம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புலம். புலம்னா நிலத்தை குறிக்கிறது. மாம்புலம், தாமரை புலம், குறவை புலம். குப்பம் அப்படின்னா நெய்தல், நிலத்தை அமைந்த இடம், காட்டுக்குப்பம். அதாவது குப்பம்ங்கிறது நெய்தல் நிலத்தை அமைஞ்சிருக்கிற இடம், நெய்தல் நிலம் எங்கே இருக்கோ அங்கே அமைஞ்சிருக்க இடம் தான் குப்பம். புலம்னா நிலத்தை குறிக்கிறது, மாம்புலம், தாமரை புலம், குறவை புலம். குப்பம்னா நெய்தல் நிலத்தில் அமைஞ்சிருக்க இடம், காட்டுக்குப்பம், நொச்சிக்குப்பம், மஞ்சக்குப்பம், மந்தார குப்பம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாக்கம்னா என்ன அப்படின்னா கடற்கரை சிற்றூர்கள், கடற்கரையால் அமைகிற நகரம்னா என்ன அப்படின்னா உருவாக நகரம் பட்டினம். பாக்கம் அப்படின்னா கடற்கரை சிற்றூர்கள், பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம்.
கடற்கரை பக்கத்துல அமைஞ்சிருக்க சிற்றூர்கள். கடற்கரையால உருவாகும் நகரம்னா பட்டினம், பாக்கம்னா சிற்றூர்கள். பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கப்பாக்கம், சேப்பாக்கம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா செய்யுள். உரைநடை முடிஞ்சிருச்சு. செய்யுள், செய்யுள்ல நாலடியார் நான்மணிக்கடையே, புறநானூறு, பழமொழி நானூறு, குற்றால குறவஞ்சி, இந்த அஞ்சு பார்ப்போம். இப்போ வந்து சமண முனிவர். நாலடியார் இயற்றினது யாரு அப்படின்னா சமண முனிவர். இதுல வந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லா பாடலையும் படிச்சீங்க, மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நாய்க்கால் ஈக்கால் சேதாயினும் வாய்க்கால், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு இந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் வேர்டு நாய்க்கால் ஈக்கால் சேதாயினும் வாய்க்கால். இது என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா, நாய்க்கால் மாதிரி நெருக்கம் இருக்கிற நண்பர்கள் வந்து நமக்கு ஈக்கால் அளவுக்கு கூட உதவ மாட்டாங்க. ஆனா தொலை தூரத்துல இருக்கிற நண்பர்கள் வந்து வாய்க்கால் தண்ணீர் எப்படி பயிருக்கு வந்து பாஞ்சு ஓடி வருதோ அது மாதிரி நமக்கு வந்து ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாட்டோட மீனிங். இதோட ஆசிரியர் யாரு, சமண முனிவர். இதுல வந்து சொல்பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது பொருத்துக்களை கேட்பாங்க. செய்யினா வயல், சேயினா தூரம், நாய்க்கால்னா நாய் பிளஸ் கால், ஈக்கால்னா ஈ பிளஸ் கால். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பாடல் இதில் இருக்கும். நாலடியாரில் நானூறு பாடல் இருக்கும். நாலடி நானூறுங்கிறது இதுக்கு சிறப்பு பெயர். நாலடி நானூறுங்கிறது இதற்கு சிறப்பு பெயர். நானூறு பாடல் இருக்கும். ஸோ இதில் செய்யுள்ள இவ்வளோதான் இது குறிப்பு. அடுத்து நான்மணி கடிகையை யார் எழுதுனா அப்படின்னா விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மடவார் புதல்வர் கல்வி புகழ் சால் உணர்வு. மடவார் புதல்வர் கல்வி புகழ் சால் உணர்வு. ஒன்றும் இல்லாம பொண்ணுங்க வந்து குடும்ப விளக்கு மாதிரி, அவங்க வந்து நமக்கு நல்ல புதல்வின, நல்ல பிள்ளைங்களாம் மக்கள் செல்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு கல்விங்கிறது அவங்க ரொம்ப புகழில் கொடுக்கும். அந்த கல்வி எதனால் வருது, அந்த புகழ் எதனால் வருதுன்னா நல்லெண்ணத்தால் வருது. இதுதான் விளம்பினாகனா நான்மணி கடிகையில் சொன்னது. என்னன்னா மடவார்னா பெண்ணு, உணர்வுனா நல்லெண்ணம், தகைசால்னா பண்பில் சிறந்த, காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். இதுதான் சொல்பொருள். சொல்பொருள் பொருத்துகளை கேட்பாங்க, கண்டிப்பாக மேட்ச் இந்த ஃபாலோயிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு பழமொழி நானூறு. பழமொழி நானூறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை எழுதினவர் முண்டுரை அரையனார். முண்டுரைங்களோட ஊர் பேர் அரையனார்னா அரசனை குறிக்கும். அவ்வளோதான் ஆசிரியர் குறிப்பு இதில் கொடுத்துருக்காங்க. கற்றவர் நிறைவாக கற்றால் அறிவுடையார் எல்லா திசையிலும் புகழ் பரவும், வழிநடை உணவு தேவையில்லை, எல்லாம் நம்முடைய நாடு. ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம கற்கிற நூலை வந்து நிறைவாக கற்றோம்னா நமக்கு பேர் அறிவுடையவர்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த திசையில் போகிறோமோ அது எல்லாம் நம்மளோட நாடு. நம்ம போகிற நாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அறிவுடையவர் கால்படுற எல்லாமே அது அவங்களோட நாடு அப்படிங்கிறத பழமொழி நானூரில் சொல்லியிருக்காங்க. பழமொழி நானூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பழமொழி வரும், ஒவ்வொரு வரியிலையும். இதில் என்னென்ன அப்படின்னா, இதில் சொற்பொருள் என்னென்ன, சொற்பொருள் என்ன அப்படின்னா தமவேயம்னா தம்முடைய நாடு, உணானா உணவு. இதுதான் சொற்பொருள் ரெண்டு முக்கியமானது. ஆற்றுன்னா வேண்டுவது இல்லைங்கிறது ஒரு பழமொழி. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாங்கிறது ஒரு பழமொழி. பழமொழியில் ஒவ்வொன்றும் ஒரு பழமொழி வரும். அற்றுனா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம். அடுத்து புறநானூறு. புறநானூறு பார்த்த வரைக்கும் இது இந்த நீங்கள் நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி நானூறுலாம் பதினின் கீழ்கணக்கு நூல். இப்போ பார்க்குற இந்த புறநானூறு மேல்கணக்கு நூல், எட்டு தொகையில் ஒன்று. ஸோ ஔவையார் வந்து ஔவையார் இந்த புறநானூறு வந்து இது இந்த பாடல் மட்டும்தான் ஔவையார் எழுதியிருப்பாங்க. செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க புறநானூரில் வேற ஆசிரியர் வரும். ஸோ புறநானூறு ஆசிரியர் கேட்க மாட்டாங்க. என்னன்னா இந்த பாடல் கொடுத்து கேட்டாங்கன்னா ஔவையார்னு எழுதலாம். நிலமே இந்த இது இந்த லைன் பொருளுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, ஆண்கள் எங்கே நல்லவங்களாக இருக்காங்களோ அங்கே நீ நல்லதாக இருப்பாய் அப்படின்னு ஔவையார் அப்பயே சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ புறநானூரை பற்றினது இவ்வளோதான். ஔவையார் குறிப்புகள்லாம் எதுவும் கொடுக்கலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சொற்பொருளும் எதுவுமே இல்லை. நிலமே நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, ஆண்கள் எங்கே நல்லவங்களாக இருக்காங்களோ நீ அங்கே நல்லதாக இருப்பாய் அவ்வளோதான். காடா மேடா இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஔவையார் தான் புறநானூறு. ஸோ சிற்றிலக்கியம்னா குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். அது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இதில் வந்து ரெண்டு பாட்டு ரொம்ப பெரிய பிக் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சிற்றிலக்கியத்தை வந்து இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். ஸோ இது ஒன்றும் கிடையாதுங்க.
சிவபெருமான் வந்து இளம்பிரைய தலையில அணிஞ்சுக்கிட்டு குற்றால மலையில நிக்கிறாரு. அந்த குற்றால மலையில ஆண் குரங்கு பெண் குரங்குக்கு பழங்கள் எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுக்குது. அந்த பழங்களுக்காக தேவர்கள் வந்து குரங்குகள்கிட்ட கெஞ்சி நிக்கிறாங்க. அங்க அருவி நீர் அவ்வளோ அழகா கொட்டுது. அந்த அருவி நீரை பார்த்தா குதிரை பூட்டின தேர்கால் கூட அந்த அருவி நீர்ல வலுக்கி உழுவுமா, அவ்வளோ அழகா வலுவலுன்னு கொட்டுதாங்க. இது வந்து முதல் பாடலோட கருத்து. அடுத்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதில் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, மக்கள் வந்து இங்கே எங்கள் நாட்டில் மக்கள் அஞ்சி ஓடுறதில்ல, ஆனால் வெள்ளம் ஓடும். மக்கள் எதுக்காக ஒடுங்கி வாழ்கிறதில்ல, ஆனால் தவம் இருக்கிறவங்க ஒடுங்கி வாழ்கிறாங்க. பெண்களோட மெல் இடை வந்து வாடும் ஆனால் நோயால் மக்கள்கள் வாடுறதில்ல. பொன் முத்து இதெல்லாம் நாங்கள் தூக்கி போட மாட்டோம், ஆனால் விதைகளை தூக்கி போடுவோம். மக்கள் துன்பத்தால் புலம்புறதில்ல, ஆனால் குழந்தைகளோட கால் கிண்கிணிகள் புலம்புது. அழகாக சொல்லியிருப்பாங்க. இது வந்து இதெல்லாம் பொருள் உரை தான். ஸோ இதில் வந்து சொல்பொருள் என்னன்னா, மந்தினா பெண் குரங்கு, வானரம்னா ஆண் குரங்கு, பரிகால்னா குதிரைக்கால், வேணினா சடை, அந்த சிவனோட வேணியை சொல்கிறாங்க, சடை பரிகால்னா குதிரைக்கால், கூணல்னா வளைந்த. ஸோ இதுதான் சொல்பொருள், மந்தி பெண் குரங்கு, வானரம் ஆண் குரங்கு, பரிகால் குதிரைக்கால், வேணி சடை, கூணல்னா வளைந்த. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இது ஒரு சின்ன ஒரு ஹின்ஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா, நம்ம மிஸ் பண்ணது, இப்போ அந்த காலம் இந்த காலம்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதோட ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கதை கேட்க மாட்டாங்க, ஒரு பாட்டு மாதிரி இருக்கும், ஒரு கான்வர்சேஷன் மாதிரிலாம் இருக்கும். ஸோ உடுமலை நாராயண கவி தான் அந்த காலம் இந்த காலத்து எழுதினவர். சிறப்பு பேர் வந்து பகுத்தறிவு கவிராயர். பிறந்தது 99, இறந்தது 1981. 1981 1899 1981 நம்ம பிறந்தப்ப இறந்துருக்காரு. திண்ணியை இடித்து தெரிவாக்கு, அதை எழுதினவர் யாருன்னா தாராபாரதி. 1947 நம்ம சுதந்திரம் கிடைச்சப்ப பிறந்து 2016 இப்போ தான் இறந்துருக்காரு. அவர் வந்து எழுதின அந்த நூலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க, ஒரு சிகரம் இன்னொரு சிகரம், அவர் எழுதின அந்த நூறு இன்னொரு சிகரம், அதில் வந்து ஒரு புதிய விடியல், நமக்கு வந்து ஒரு புதிய விடியல் கிடைக்குது. இது எங்கள் கிழக்குன்னு நம்ம சொல்கிறோம், இது எங்கள் கிழக்குன்னு சொல்கிறோம். விரல் நுனியில் வெளிச்சம், இதை மறைக்கிறோம், விரல் நுனியில் வெளிச்சம், வெளிச்சத்தை மறைக்கிறோம். திரும்பி வந்து பூமியை திறக்கிறோம், சாவி வச்சு பூமியை திறக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் புக்கோட பேர், இன்னொரு சிகரம், புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம், பூமியை திறக்கும் சாவி. அடுத்து வந்து வேலைக்கேத்த வேள்வி இல்லை தாராபாரதி கவிதை, இதெல்லாம் இவரோட புக்கு. இன்னொரு சிகரம் இவருங்க, இன்னொரு சிகரம், புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனியில் வெளிச்சம், பூமியை திறக்கும் சாவி. விரலை எடுக்கணும்னா சாவி போட்டு திறக்கணும், பூமியை திறக்கும் சாவி, வேலைக்கேற்ற வேள்வி இல்லை தாராபாரதி கவிதை, இவ்வளோதான். அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றி பார்க்கணும். அதே மாதிரி தாராபாரதி வந்து 34 ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணதுனால அவருக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. அப்துல் ரஹ்மான் கவிக்கோ பற்றி பார்க்கணுன்னா, இவர் வந்து ஒரு 5 எழுதியிருக்காரு. டேட் ஆஃப் பர்த் எனக்கு வந்து நான் மறந்துட்டேன், எழுதலை, பார்த்துக்கோங்க. இது வந்து கவிக்கோ வந்து என்னன்னா ஒரு 5 எழுதியிருக்காரு. என்ன நூல்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நூல்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுட்டு விரல், சுட்டு விரல், நெயர் விருப்பம், பித்தன், பால் வீதி, ஆலாபனை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் நீங்கள்? பால் வீதி, சுட்டு விரல், சுட்டு விரல், நெயர் விருப்பம், பித்தன், பால் வீதி, ஆலாபனை. அதாவது பால் வீதியில் இருக்க ஒருத்தன் அவன் சுட்டு விரலால் ஃபோன் எடுத்து டயல் பண்ணுறான், நெயர் விருப்பம் பண்ணுறான், ஜித்தன் பாட்டு கேட்குறான், நீங்கள் பித்தன், ஆலாபனை, அவ்வளோதான். பால் வீதியில் இருக்க ஒருத்தன் சுட்டு விரலால் நெயர் விருப்பம் ஃபோன் எடுத்து பித்தன் பாட்டு கேட்குறான், ஸோ ஆலாபனை, அவ்வளோதான். இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து 6th தமிழ் வந்து பார்ட் 2 ஃபுல்லாக ரிமைனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் தான், நியூ சிலபஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 10th வரைக்கும் ரிமைனிங் இருக்கிற தமிழ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு நியூ சிலபஸ் 6th & 9th வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.